நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், என்னோடய வீட்டில் வச்சுருந்த தேன் பெட்டியில் பார்த்தீங்கன்னா தேன் கட்டியிருக்கு. எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூடர் சாம் சொல்லுவாங்க, சூப்பர் சாம் சொல்லுவாங்க. ப்ரூடர் சாம்னால் பார்த்தீங்கன்னா கீழே வந்து புழுக்கள் வைக்கிறது தான் ப்ரூடர் சாம்பு. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர் சாம்பு. சூப்பர் சாம்பில் பார்த்தீங்கன்னா எப்படி தேன் கட்டியிருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையாக கட்டியிருக்கு. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்றைக்கி கட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம 5 ஃப்ரேம் போட்டிருக்கோம். ஏன் இது 5 ஃப்ரேம் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டக்கிட்ட நெருக்கமாக போட்டோம்னா அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம இப்போ ஒரு நாத்தங்கால நாட்டு நடவு செய்தும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எட்டெட்ட நட்டை தான் கலைக்கும்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான் இதுக்குமே. எட்டெட்ட வைக்கும்போது கொஞ்சம் ஈல்டு அதிகமாக இருக்கும். பாருங்கள், முதல்ல இந்த ஃப்ரேமில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, பிடிச்சிட்டு அந்த ஃப்ரேம் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஃப்ரேம்லேயுமே கட்டியிருக்கு, 1, 2. இந்த மூணாவது ஃப்ரேம்லேயுமே பிடிச்சி கட்ட போகுது. இந்த ஃப்ரேம்லாம் காலியாக இருக்குது, இந்த ஃப்ரேமும் அந்த ஃப்ரேம் கடைசி ஃப்ரேம் காலியாக தான் இருக்குது. நிறைய நண்பர்கள் ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்ன இது தேன் இத்தனை நாள் கழிச்சு கட்டுதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சோர்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஃப்ளவர் சோர்ஸை பொறுத்து தான் தேன் கட்டுறது இருக்குது. நம்மளோட இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா அது இந்த அளவுக்கு கட்டியிருக்கு பொறுமையாகவே. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே வந்து தேனோட இது அந்த ஒர்க்கர்ஸ் தேன் நீங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் தேன் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுது. இதை நான் போன பதிவுலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது மேல் பலகைன்னு சொல்லியிருப்பேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம சன்லைட்டு இதெல்லாம் அதிகமாக படாமல் இருக்கணும். ஏன் இந்த வெயிலெலாம் அதிகமாக படாமல் இருக்கணும் பார்த்திங்கன்னா, இந்த மெழுகு இருக்குது மேலே, இந்த மெழுகுலாம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக படும்போது அது உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து வெயில் படாமல் ஒரு பகுதியில் நயலான பகுதியில் தான் நம்ம வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் இருக்க ஸ்டாண்டு பாருங்கள், இது வந்து நம்ம கிரீஸ் போடணும். இந்த கிரீஸ் போடாமல் விட்டிங்கன்னா நம்ம தேனீக்கள் பார்த்திங்கன்னா நம்ம எறும்புலாம் போயிட்டு உள்ளே அந்த தேன் குடிக்க வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க சுத்தமான தேனில் வந்து கண்டிப்பாக டெஸ்டிங்க்கு பண்ணும்போது எறும்புக்கிட்ட போட்டால் கூட தேனை குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் இது தான், இதில் பார்த்திங்கன்னா எறும்புலாம் வரும், எறும்பு. இதனால தான் நம்ம ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இதுலேயுமே நம்ம கிரீஸ்லாம் பூசணும், இல்லைனா இன்ஜின் ஆயில் அதுமாரி வேறு எதனா ஆயில் இந்தமாரி எதனா பூசணும் போது மேலே எறும்புலாம் ஏறி வராது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக சூட்டபிளாகவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம முருங்கை தான், முருங்கை மரம் அடியில் தான் வச்சுருக்கோம். அதனாலே என்னன்னு தெரியல, இதில் மட்டும் நல்ல ஒரு ஈல்டு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாங்க, அந்த மேலே இருக்க ஃப்ரேம் இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதை எடுக்கவே முடியல, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தேனி வந்து சக்ஸஸ் ஆகாது தேன் வளர்ப்பில். இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாது. இந்தமாதிரி எல்லோரும் வாங்கி வச்சுட்டு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, தேனீக்கள் கட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், நெருக்கமாக கட்டியிருக்கு நல்லாவே. இது வந்து போன பதிவில் சொல்லியிருப்பேன், இது வந்து சூப்பர் சாம்ப்னு சொல்லி சொல்லியிருப்பேன். சூப்பர் சாம்ப்னா நம்மளுக்கு தேன் கொடுக்க சாப்பிட கொடுக்கிறது தான் சூப்பர் சாம்ப். இங்கே பாருங்கள், அப்படியே மாரி ஒரு எறும்பு பாருங்கள் சுற்றிட்டுருக்கு, எறும்பு சுற்றிட்டுருக்கு, தெரிதுங்களா? இந்தமாரிலாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதெல்லாம் இந்தமாரி இதுவரால் தான் பார்த்திங்கன்னா பெட்டிகள் ஃபெயிலியர் ஆகுது. இந்த எறும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விட்டுணும் வந்ததுன்னா. எல்லாம் கிரீஸ் பூசிடுங்க. ஈக்கள் பாருங்கள், எறும்பு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாகவே அதோடய வேலைகள் அது பண்ணிகிட்ருக்கு. ஒரு பக்கம் ஈக்கள் போயிட்டு தேனை எடுத்துகிட்டு வரத்துமே சரி, இன்னொரு பக்கம் ஈக்கள் வந்து தேனை வந்து உள்ள ஃப்ரேமில் வைக்கிறதுமே சரி, நல்லா சுறுசுறுப்பான வேலையை பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்கள், நம்ம கோழிகள் தேனை எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இந்த இதுக்கும் அதுக்குமே வந்து ஒரு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கலாம், இப்போ வந்து கோழியும் தேனும் ஒன்றா வச்சு வளர்க்கலாமா, இல்லை கோழி வந்து தேன் வந்து கோழியை கொட்டிடுமோ தேனி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்றுமே பண்ணாது. இங்கே பாருங்கள், நல்லாவே கட்டியிருக்கு. நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நம்ம கட்டுன்னு. பரவாயில்ல, நம்ம இடத்துல கொஞ்சம் சோர்ஸ் இருக்குன்னா. பொதுவாக பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதத்துலாம் பூ பூக்க ஆரம்பிக்கும், ஃப்ளவர் சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக கிடைக்கும். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஈக்கள் வந்து அதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் அதான் தேன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம நிறைய நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது ஒரு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் தெரியாமலே இருக்கலாம். விவசாயிங்களோட நண்பன் வந்து மண்புழுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இதுவுமே விவசாயிங்களோட நண்பன் தான், மகந்திர சேர்க்கை, பாலினேஷன் சொல்லுவாங்கள்ல. இந்த பாலினேஷன் வந்து இந்த ஈகளால் தான் நிறைய நடக்குது. இந்த பொதுவானவே பார்த்திங்கன்னா நம்ம ஏரியெல்லாம் வந்து நிறைய பெட்டிகள் தேன் பெட்டிகள் வச்சு நம்ம இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த
மகந்த சேர்க்கை இந்த ஈல்டு கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ தென்னை சாகுபடியாக சரி, வாழை சாகுபடி, இந்தமாரி மாமரம், இந்த தோப்புலாம் வச்சு தோப்பு ஐட்டம் பண்ணுறாங்களா, அவங்களாம் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், இந்தமாதிரி யூடியூப் வீடியோஸில் தான் பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் இந்தமாரி பண்ணணுமான்னு யாரையும் யோசிக்க மாட்டாங்க. இந்த வீடியோஸில் பார்த்துட்டு எல்லாருமே தள்ளிட்டு போய் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாருமே, நானுமே அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ நானே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தேன் பெட்டி வளர்த்துட்ருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் இதுமாரி தேன் விளங்க, தேன் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்கும். தேன் கிடைத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கலப்பை, நம்ம இந்த கலப்பே இல்லாமல் சுத்தமான தேன் குழந்தைகளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்னா, இங்கே பாருங்கள் அதேமாரி பக்கத்தில் கட்ட ஆரம்பிக்குது பாருங்கள், சின்னதாக. இதேமாரி பெருசாக அதை பாருங்கள், பக்கத்தில் சின்னதாக கட்டுது பாருங்கள். இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம்னா அடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேன் கட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, இன்னொரு சின்னதாக கட்டுது பாருங்கள் அடை. இது சின்னதாக கட்ட ஆரம்பிக்குது இப்போ தான். இந்தமாரி பெரிய அடை, ஓ அப்போ தான் பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணேன் நான். இது வந்து நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட்டிடும். டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக கட்டிடும். இது குறைஞ்சது இதுலேருந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு, 1 கிலோலேருந்து 1.5 கிலோ அளவுக்கு தேன் எடுக்கலாம். நம்மளால் புரியுது, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தேன் இருக்குது உள்ளே. இந்த இடத்துல பாருங்கள் தேன் இருக்குது உள்ளே. தேனீகளை அழிக்கக்கூடாதுன்ற சொல்கிறது தான் நம்ம முக்கியமான விஷயமா இருக்கும். விவசாயிகளுக்கு இது ஒரு நண்பன் தான். தேனீகளை யாரையும் அழிக்காதீங்க, தேனீகளை அழிக்க வேணாம். மீண்டும் சொல்கிறேன், நன்றி, வணக்கம்.